நமக்கு தெரியல. அதுதான் அந்நியர்ல சமாதி நிலை. அந்த நிலை கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு, என்னை சுற்றிலும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியக்கூடாது, எனக்கு எந்த எண்ணமும் எழக்கூடாது, அப்படியே ஸ்டில்லா இருக்கும். இதுதான் ஆன்மீகத்துக்குள்ளாக நம்ம நுழையத்துடைய முக்கியமான நோக்கம். இது எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்றது தான் இப்ப ஐயா சொல்லிட்டே வராங்க, வெளில சொல்லிட்டே வராங்க. அத திருமூல ரொம்ப அழகு இருக்காரு. ஐந்தும் அடக்கு அடக்கு என்பவர் அறிவில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐந்தும் அடக்கும் அமரரும் அங்கே இல்லை. அமரன்னா தேவர்கள். ஒரு தேவரா இருக்கிறவரு ஐந்தும் அடக்கிட்டாரு வச்சுக்கலாம், அப்புறம் அவர் பேர் தேவர் கிடையாது. திருமூல இந்த சாரி இந்த இதுக்குள்ள சமம். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஐந்தும் அடக்கும் அமரரும் அங்கே இல்லை. ஐந்தும் அடக்கில் அசேதரம், எல்லாமே அசேதரமாகத்தான் ஆசைப்பட்டு அமைக்கிறார் வந்து. ஐந்து மடக்கா அறிவறிந்தேனே அப்படிதான் நீங்க ஐயா சொல்லியிருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு ரகசியமாக பொக்கிஷமாக அந்த குரு தான் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது ஒரே ஒரு சீடருக்கு சொல்லி போன ரகசியம் நீ ஐயாவில் எல்லாருக்கும் அடைச்சு விடப்படும். அந்த ரகசியம் அப்படின்றது கடைசியாக அவங்க காதல சொல்லிட்டு முடிச்சுக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நீங்க ஐயா சொல்றாங்க ஒரு கேட்கறதுக்கு கேட்டிருந்தேன். எல்லாருக்குமே சார்பாகவும் அனைவரும் வச்சு நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் எல்லாருக்கும்.
இந்த சிந்தனைகள் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குத. இப்போ ஐயா போகிற இந்த பிரேக்கில் கூட ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார் சம்மந்தமாக, நானும் அந்த பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன பிரச்சனை சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், வீட்டில் சில பிரச்சனைகள் வருது, அதனால எனக்கு வந்து மனசில் வந்து அந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது, ராத்திரி தூக்கமே வர்றதில்லை, தூக்கத்தை பாதிக்கிற அளவுக்கு சிந்தனை வந்துடுது, அந்த சிந்தனையே வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா பரவாயில்லையேங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இது வருது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாத்துக்குமே வந்து சில இதுகளெல்லாம் வந்து பயிற்சிகளில் கூட நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு தெராப்பின்னு சொல்கிற மாதிரி ஒரு தெராப்பி மாதிரி நம்ம பயன்படுத்துறதுங்கிறது, சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துறதுங்கிறது ஒரு தெராப்பி, ஒரு வந்து ட்ரீட்மெண்ட், ஒரு பயிற்சி, ஒரு ஒரு இது பண்ணுறது இது. அது வந்து நீங்கள் எத்தனை விதமான தியானங்கள் என்னெல்லாமோ நிறையா சொல்கிறாங்க, அதில் எந்த தியானத்தை வேணாலும் நீங்கள் அது ஒரு தெராப்பி மாதிரி பயன்படுத்திக்கிடலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது விசேஷமான தியானம் சொல்கிறீங்களான்னு சொல்லி நாம் ஒரு தியானமும் சொல்லலை. நீங்கள் ஏதாவது தியானம் வேணும்னா நீங்கள் ஏதாவது எங்கேயாவது ஒரு தியானத்தை பழகிடுங்க. தனது நாம் ஒரு தனியாக ஒரு தியானத்தை சொல்கிறதில்ல, நம்ம ஜெனரலாக எல்லாருக்கும் ஒரே கான்செப்ட் தான். அது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், ராத்திரியே தூக்கமே வரலன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறையவர்கிட்ட நான் அதை வந்து பார்த்துருக்கிறேன். நம்ம அவர் பக்கத்துலேயே இருந்து அவர் தூங்கவே இல்லைன்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். அவர் பக்கத்தில் உட்காந்தனா அவர்கிட்ட இருந்து குரட்ட சத்தம் வர்றதை நம்ம கேட்கும். ஆனால் அவர் காலையில் எழும்பி என்ன சொல்லுவார்னு சொன்னால், எனக்கு நைட்டு தூக்கமே இல்லைன்னு. அதாவது எப்படி சொன்னால், நம்ம தூங்கும்போது நம்ம வேறு ஒன்றும் ஆகிறதில்ல, நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய நினைவுகள் வந்து அப்படியே அதனுடைய லெவல் மாறி ஒரு கனவாக மாறி இருந்தது. அது தூக்கம் அந்த கனவுலையும் கனவுங்கிறது கூட நம்ம தாட்டு தான், இப்போ நம்ம சிந்தனை தான் வந்து கனவாகவும் மாறுது. அந்த கனவில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு சரியாக தூக்கம் வரலன்னு சொல்லி அங்கே ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கும். அது நம்ம அந்த அந்த சிந்தனை எங்கே ஓடணும்னு சொன்னால் தூக்கத்தில் தான் ஓடிட்டு இருக்கோம். நாம் நல்லா தூங்கிட்டு இருப்போம், அந்த தூக்கத்தில் வரக்கூடிய சிந்தனையில் நமக்கு சரியாக தூக்கம் வரலையேங்கிற எண்ணம் ஓடிட்டு இருக்கோம். அதனால் வந்து அது நீங்கள் அதெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டாம். அது தூக்கம் வரலன்னு நினைக்கிறதையே கூட நீங்கள் மைண்ட் பண்ணுறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெறுது. அதனால் எதையுமே அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து அது அதுபோக்கில் விட்டுருங்க, எதுக்குமே பலமே கிடையாது. அது வந்து நம்ம வந்து எல்லாம் இதுக்கு பலமே இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் வந்து அதை மோதுறதுனால தான். உதாரணமாக ஒரு சுவர் இருக்குது, இந்த சுவரை வந்து நீங்கள் வந்து அதை பிடிச்சி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு 100 கிலோ வெயிட்டில் நீங்கள் தள்ளினீங்கன்னு சொன்னால், உங்கள் 100 கிலோவை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அது பலம் இருக்கிற மாதிரி தெரியும். அடையாப்பா 100 கிலோ வெயிட்டில் தள்ளுறோம், அது நம்மளையும் 100 கிலோ வெயிட்டில் தள்ளுதுங்கிற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு தள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை தள்ளுற மாதிரி தெரியும். இதே மாதிரி தான் உதாரணமாக நம்ம வீட்டில் நம்ம பூனைகள் நாய்கள்லாம் வளர்க்குறோம். அது பாட்டு ஒரு பூனை வந்து நம்ம வீட்டில் படுத்து கிடக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வளர்க்குற பூனை தான். நீங்கள் அதை வந்து அது போக்கில் படுத்து கிடக்குன்னு சொல்லி ஒரு கயிறை வச்சு அதை கட்டி போடுங்க, உடனே அது துள்ளிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சோம். அது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எதையாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் பொழுது அப்போ தான் அது பலம் வருது. இல்லைன்னா அது பாட்டுக்கு இருக்கும். அது ஒன்று அதுக்காக பலம் இருக்கா இல்லையான்ட்டுலாம் நம்ம ஒன்றும் சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பலமாக இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம், அதனால் ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி உங்களுக்கு தாட் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து நிர்பந்தப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது பலம் பெற ஆரம்பிச்சிருது. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு வெளியே போக வேண்டிய அவசியம், 1:30 முன்னால் நமக்கு யாரும் போக போகிறதில்ல. இப்போ இதில் யாரோ ஒருத்தர் நமக்கு வேண்டாத ஆள்னு வச்சுக்கிடுவோமே, அவர் வந்து வெளிப்பக்கமாக நம்மளை வந்து கதவை வச்சு வெளிப்பக்கமாக பூட்டிட்டாருன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நமக்கு 1:30 போக வேண்டிய அவசியம், நம்ம அது திறக்கிறது கூட நம்ம 1:30 கூட யோசிச்சுக்கிடலாம், எப்படி திறக்கிறதுங்கிறது. ஆனால் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம், பூட்டின உடனே அதை ரிலீஸ் பண்ணணும்னு பார்ப்போம். அப்போ முதல்ல நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்மளை லாக் பண்ண உடனேயே நம்ம பலம் பெற ஆரம்பிச்சிடும், நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய எல்லா உணர்ச்சிகளையுமே நீங்கள் அதை வந்து கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணுங்கும் போது அது பலம் பெற ஆரம்பிச்சிடும். உண்மையிலே அது வந்து இது அது அதன் அளவில் அது பலம் அது வருது போகுது, அது எத்தனையோ என்ன இல்லாமல் வந்துட்டு போகுது. அதே மாதிரி தான் அதுவும் நம்முடைய தாட்டாக இருந்தாலும் சரி, எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது அதுபோக்கில் வந்து அதுபோக்கில் போயிடுது. அதனால் அது சம்மந்தமாக நாம் ஒன்றுமே ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது கரெக்டு தானேன்னு சொல்லி நம்ம ஒரு லாஜிக்கை ஃபார்ம் பண்ணுறது தான் தப்பு. அதில் அதனால் நீங்கள் எந்த லாஜிக்குமே வந்து உங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக்கு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்காதுங்க. அதனால் நாம் வந்து என்ன கண்டுபிடிப்புன்னு சொல்லி சொன்னால்,
அந்த கண்டுபிடிப்பு தான் நமக்கு பிரச்சனையானது. அங்கே வந்து நம்மளை நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம அறிவுபூர்வமாக நான் சிந்திச்சு நான் முடிவுக்கு வந்துட்டேன், நான் தாட்டை வந்து அமைதிப்படுத்துவேன், நான் வந்து இந்த உணர்ச்சியெல்லாம் இல்லாமல் இருப்பேன், இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்புன்னு சொன்னான்னா அந்த கண்டுபிடிப்பு தான் மோசமான கண்டுபிடிப்பு. அப்படி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம வந்து அகத்தப்புறத்த அளவில் அது எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டோம், அது சுதந்திரமாக இயங்கிட்டு போட்டோங்கிற மாதிரி விட்டுறோம். இப்போ இதில் என்னன்னு சொன்னால் நிறைய இதில் என்னன்னு சொன்னால் அதில் நமக்கு எதை ஒன்று பண்ணிடுமோங்கிற மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், ஒரு பர்சனல் கொஸ்டின்னு சொல்லி, சூசைடல் இன்டென்ஷன் எனக்கு ஏற்படுது, சூசைட் பண்ணிக்கிடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இதை நான் என்ன பண்ணுறது? இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை எப்படி அதை வந்து அதுக்கு நம்ம வெயிட் கொடுக்கறதுனால தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து அது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த உணர்ச்சியை கண்டு அந்த சிந்தனை கண்டே பயப்படுறதுனால தான் பழுபடி அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம். அது சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லி எப்பாட்டு விட்ற வேண்டியதா, அது அது போக்கில் இயங்கட்டுன்னு விட்ற வேண்டியதான். அது போக்கில் இயங்குறன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எல்லாமே பலம் இல்லாது. நாம் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்படிலாம் வரக்கூடாதுன்னு நினைக்க நினைக்க தான் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சிருது. அதனால சொன்னால் எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அது போக்கில் இயங்க விட்றோம். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய நண்பர் அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய உதவி பண்ண, அவர் ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸ் அவருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 லட்சம் ரூபா அவருக்கு கடனாக கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவர் அதை வச்சு அவருடைய பிஸ்னஸை சரி பண்ணிடுறாரு, சரி அவர் பிஸ்னஸ் ஆல் ரைட் ஆயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு நன்றி சொல்கிறக்காக வர்றார். இப்போ நீங்கள் அவர் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரில் முக்கியமான ஒரு மெயிலை டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு முக்கியமான அவசரமான மெயில். நீங்கள் வேலையில் இருக்கும் பொழுது அவர் வராரு, வந்துன்னுச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்காக வரல, உங்களை நன்றி சொல்கிறதுக்கு தான் வர்றாரு. நீங்கள் வந்த உடனே ஓட வெளியேன்னு சொல்லி விரட்டி விட முடியாது, ஏன்னா அவர் நன்றி சொல்கிறதுக்கு தான் வர்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் பேசாமல் அவர்கிட்ட அந்த அவர் இல்லை உங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு அவர் சொல்கிற நன்றி சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அவங்கள நீங்கள் உதவி பண்ணனால தான் எனக்கு இவ்வளோ தூரம்லாம் சால்வ் ஆச்சுது, இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் சொல்லி அவர் உங்களுக்கு பொழுது சொல்லிக்கிட்டே இருக்கார். நீங்கள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சரி முடிப்பாருன்னு வெயிட் பண்ணுறாரு, அவர் முடிக்கிற மாதிரி தெரில. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க, அதுக்கு மேலே சொன்னால் சரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு காதில் வாங்கிட்டு நீங்கள் போட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் சில நம்முடைய தாட்டாக இருக்கட்டும், சில உணர்ச்சிகளாக இருக்கட்டும், அது வந்து கொஞ்ச நேரம் நம்மளை வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி இழுக்கத்தான் செய்யும், என்ன கொஞ்சம் சரி பண்ணேன்னு சொல்லி கேட்கத்தான் செய்யும். அது நீங்கள் கொஞ்ச நேரம் அது உங்களை வேலையை கூட பாதிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அது டெம்பரரியாக நீங்கள் அதனால் பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிடணும். சரி நீ அப்படி தான் சொல்லுவான்னு சொல்லி விட்டுட்டு நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு நானும் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன்னு விட்டுட்டு வந்தேன்னா அதுக்கு அதுக்கு பவர்லெஸ்ஸாக போயிடும். அதனால் இந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவுலையோ தாட்டுகளை பொறுத்தளவுலையோ அதை நம்ம மைண்ட் பண்ணுறதுனால அதை நம்ம கவனம் செலுத்தி அதை கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அது வந்து பலம் பெற ஆரம்பிக்குது. அதனால் அதை நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு ஒரு அவருடைய ஒரு ப்ராப்ளத்தை சொன்னார். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒருத்தையில் ஒரு ஒரு கேஸ் ஒன்று போட வேண்டிய ஆகி போச்சுது, ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு கேஸ் ஒன்று போட்டு அது வந்து ஒரு கில்ட்டியாகவோ ஏதோ ஒரு வகையில் மனசில் ஏதோ ஒரு ஒரு ஃபீலிங்காகவே நமக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதை நான் சரி பண்ணணுமா, நம்ம தப்பு பண்ணிட்டோமா, அல்லது நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டுகிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால் இந்த கில்ட்டி ஃபீலிங்கிறது நம்முடைய நம்முடைய கான்செப்டை பொறுத்தளவில் கில்ட்டி ஃபீலிங் தான் மோசமானது. கில்ட்டி ஃபீலிங்கே வேண்டாம். அதனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் பண்ணுங்கள், அந்த தப்பு பண்ணதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணவே பண்ணாது. ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு அப்போ நம்ம எப்போ கில்ட்டியாக நம்ம என்ன தப்பும் பண்ணிவிட்டு கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணலைன்னா அது எப்படி சரியில்லையேங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் அது என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதே மாதிரி ஒரு காரியத்தை திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிடலாம். அதே நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக மாறிடும். அதை முடிஞ்சு போன ப்ராப்ளம் எல்லாமே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான். அது வந்து மனோரீதியானது தான், அது வந்து ஃபிசிக்கலாக கிடையாது. ஃபிசிக்கலாக உள்ள ப்ராப்ளத்தை வந்து அட்டன் பண்ண தான் செய்யணும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால் அதே தப்பை திருப்பி செய்யாமல் பார்த்துக்கிடோம். இப்போ எல்லா மதங்கள்லையுமே இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். நம்ம கிறிஸ்தவ மதத்தை எடுத்துகிட்டோம் சொன்னால் பாவ மன்னிப்பு, நீ பாவ மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொன்னால் அவனுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். அதே மாதிரி நம்ம இதில் இந்து மதத்தில் எடுத்துகிட்டோம் சொன்னால் நீ கங்கையில் குளிச்சான்னா அவனுடைய பாவம்லாம் போயிடுது. இப்போ இதெல்லாம் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கொலையை பண்ணிடுறாரு. இவன் கொலையை பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா நேரே ஒடிவே கங்கையில் குளிச்சிடுறான்.
நான் கங்கையில் குளித்த பிறகு பாவம்லாம் போயிட்டது இல்லை ஐயா, பிறகு எப்படி நீ என்ன கைது பண்ணலாம்னு சொல்லி கேட்டார்னா, எந்த பாவமும் கிடையாது, பாவம் பண்ணனா நீ என்னை அரெஸ்ட் பண்ணலாம், நான் தான் கங்கையில் குளிச்சுட்டேனே, கொலை பண்ணால் உண்மை தான், கங்கையில் குளித்தவரை தான் பாவம் போயிட்டதே, எப்படி நீ கைது பண்ணலாம்னு சொன்னால், இது ஃபிசிக்கல் ஆக்ஷனுங்கிறது வேறு. ஃபிசிக்கல் ஆக்ஷனுங்கிறது நம்ம ஒரு இது ஒரு தப்பு பண்ணணும்னா அது சரி பண்ணுறதுக்குள்ள கடமை, அதை அதுக்குள்ளே ஒரு பலனை அனுபவிக்க வேண்டியது கடமை எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம அதில் ஒரு 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 அட்டாச்மெண்ட் வச்சிடக்கூடாது. இப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் தான், சைக்கலாஜிக்கலாக நம்ம அதில் ஒரு இன்வால்வ் பண்ணி இப்படி பண்ணிட்டோமா இப்படி பண்ணிட்டோமேனு சொல்லி நம்ம அதை நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அதை நம்ம அதுபோக்கில் விட்டுற வேண்டியதுதான், அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கக்கூடாது. கில்ட்டி ஃபீலிங்கிறதே தவறானது, கில்ட்டி ஃபீலிங்கே வேண்டாம், அதை வந்து அவங்க வந்து பாவ மன்னிப்புங்கிற மாதிரி வேறு ஏதோ ஒரு பேரில் வச்சுருக்கிறாங்க. நோக்கம் வந்து கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதுக்காக வந்து செயலில் நம்ம மாற்றிக்கிடணுங்கிற, இப்போ அவங்க வந்து பாவ மன்னிப்பை கேட்டுட்டு நீங்கள் அடுத்தவங்க புதுசாக புது பாவங்களாக பண்ணிக்கிட்டுருங்கிறதுக்காகலாம் அதை சொல்லலை, செயல்களை நல்லா தான் பண்ணணும். ஆனால் இருந்தாலும் நீ வந்து பண்ண தப்புக்காக போட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாத இன்னும் சொன்னால் அது தேவையில்லாத வழக்கம் இதுதான்ங்கிறதுனால இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் அதை அதுபோக்கில் விட்டுறோம். உங்க சவுண்ட் உங்களுக்கே கிளியரா கேக்குதான்னு வெரிஃபை பண்ணிட்டு கேளுங்க. இல்லை ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் நாய்ஸ் உங்களுக்கே கேட்குதானே பார்த்துக்கிடுங்க. நீங்க மேல நேரே பார்த்து கேளுங்க, மைக்கை மறந்துடுங்க. அதாவது இப்போ உதாரணமாக ஒரு சூழ்நிலை வருது, ஒருத்தர் நம்மகிட்ட மோசமாக நடந்துக்கிட்டால் நமக்கு கோபம் வந்துடுது, ஒரு சூழ்நிலையில் நமக்கு பயம் வந்துடுது. இப்போது இது வந்து எல்லாருக்கும் அது எல்லோரும் இப்படி தானே இருக்கிறாங்க, ஒரு சராசரி மனிதன் இப்படி தானே இருக்கிறாங்க, நாம் கொஞ்சம் விசேஷமாக இருக்க வேண்டாமா, பயப்படக்கூடிய இடத்துல பயப்படாமல் இருக்கணும், ஒரு டென்ஷன் ஆக வேண்டிய இடத்துல டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், அப்போ தானே நம்ம ஒரு சிறப்பாக இருக்கிறோம்னு சொல்ல முடியும். இது மேம்போக்காக பார்த்தான்னு சொன்னால் அப்படி தான் தோணுது, ஆனால் உண்மையில் அதுதான் தப்பு. அதனால் வந்து உண்மையிலேயே வந்து டென்ஷன் ஆக வேண்டிய இடத்துல டென்ஷன் ஆகிறது தான் கரெக்ட், டென்ஷன் ஆகாமல் இருந்தால் தான் அங்கே ஏதோ ரிப்பேர் ஆகிட்டுனே அர்த்தம். அதனால் பயப்பட வேண்டிய இடத்துல பயம் வந்தால் தான் கரெக்டு, பயம் வரலைன்னு சொன்னால் அங்கே சரியில்லைன்னு அர்த்தம்.
ஒரு ஆனாலும் வந்து எல்லா உணர்ச்சிகளுமே சரியானது, அதில் தப்பான உணர்ச்சிகள்ங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த உணர்ச்சிகள் வந்து அது ஒரு வகையான அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் வருது. இப்போ நமக்குடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணணும். சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறத வந்து யாருமே வந்து சூழ்நிலையை அப்படியே வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வருது, பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம், பிஸ்னஸில் ஒரு நஷ்டம் வருது. இப்போ பிஸ்னஸில் நஷ்டம் வந்துன்னு சொன்னால் அதை லாபகரமாக மாத்திர வேலை நமக்கு இருக்குது. அதை நம்ம அப்படியே விட்டுரு, பிஸ்னஸ் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, இப்போ கண்டுடவே கூடாது, எப்போவுமே நம்ம அதை ஈஸியாக எடுத்துக்கிடணும்னு சொல்லிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக தான் எடுத்துக்கிடணும். நம்ம பிஸ்னஸ் வந்து ஏனோதானெல்லாம் பண்ணக்கூடாது. சீரியஸாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அதை பண்ணால் தான் அது சக்ஸஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் போயிட்டு போட்டோன்னு சொன்னால் நான் சரியாக வராது. அப்போ டென்ஷன் வந்து அந்த பிஸ்னஸை சரி பண்ணுறதுக்கு தான் வரும். இப்போ எனக்கு நான் டென்ஷனே வராமல் இருப்பேன், எப்போவுமே மனசு வந்து அமைதியாக தான் இருக்கணும், டென்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு நிலையை நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. இப்போ அதற்குமே சாத்தியம் இருக்குது. இப்போ அதெல்லாம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி உங்களை வந்து எந்த வலை வேலையும் எந்த டென்ஷனுமே வராதபடி உங்களை வந்து நீங்கள் அப்படி மாற்றவும் வழி இருக்குது. ஆனால் அப்படி மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸுக்கே லாயக்கில்லைன்ற மாதிரி ஆயிடும். எந்த செயலுக்குமே லாயக்கில்லாங்கிற மாதிரி போயிடுவேன். ஒரு செயலுமே உங்களால் பண்ண முடியாது. இப்போ இதான் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் அன்பர் கூட ஒரு கேள்வி கேட்டார், வீட்டில் உள்ளவங்க வந்து பையன் வந்து துறவியாக போனான்னா யாரும் விரும்புறதில்லை, ஒரு ரவுடியாக போனால் கூட விரும்புகிறாங்க, துறவியாக போனான்னு சொன்னால் அது வேண்டான்னுறாங்க. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இவங்க வந்து அந்த உலகியலுக்கு விரோதம் ஆயிடுறாங்க. துறவிகள்ங்கிறவங்க எல்லாமே வந்து உலகியலுக்கு விரோதமானவங்க, அவங்களுக்கு உலகியல்ல ஒரு கடமையுமே இல்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு கருத்து நிலவுது. அது வந்து ஏன்னா அப்படி தான் ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க. நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஞானிகளை பொறுத்தளவில் நிறைய பேர் சாது சன்னியாசிகள் எல்லாருமே இந்த ஒரு துறவிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு குடும்பத்தோடையோ ஒரு பொறுப்புகள்லையோ இருந்த மாதிரி நிறைய இல்லை. யாரோ ஒருத்தர் இப்போ வந்து நம்ம ஒரு ஜனகருங்கிறவர் வந்து ஒரு அரசராக இருந்திருக்கிறார், அவரை ஞானின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி சில யாரோ ஒருத்தரை தான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விதிவிலக்காக தான் சொல்லப்படுது ஒழிய சாதாரணமாக வந்து எல்லாருமே துறவிகளாக தான் மெஜாரிட்டியாக இருந்திருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு மனப்பதில் அப்படி இருந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது, துறவிகள்னா அப்படி தான் இருப்பாங்க, அவங்க வந்து தான் ஞானிவாக இருப்பாங்கங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து துறவரத்துக்கு போகிறான்னு சொல்லி சொல்லும் பொழுதே சன்னியாந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு போகிறான்னு சொல்லி சொன்னாலே அது ஏதோ வந்து உலகியலுக்கு எல்லாத்துக்கும் விரோதமான மாதிரி, குடும்பத்துக்கே விரோதமாக செய்கிறதுங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் அது வந்து ஒரு நம்ம சமுதாயத்தில் உள்ள கண்ணோட்டம் தான் அப்படி. அது ஏன்னா ஏன்னா அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் உள்ள எக்ஸாம்பிள் அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையில் அது சரியில்லை. அது வந்து அந்த காலத்தில் உள்ள அமைப்பு அப்படி இருக்குது. அதனால் இந்த காலத்தில் நம்ம அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுடைய அறியாமையினால் அப்படி நினச்சிக்கிடுறாங்க. ஏன்னா உண்மையான ஆன்மீகம்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி கிடையாது. நம்ம செய்கிற வேலைகளுக்கு உதவியாக இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். அதனால் உண்மையான ஆன்மீகத்தில் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உலகியில் இன்னும் கொஞ்சம் வெற்றிகரமாக கூட நீங்கள் வாழலாம். இப்போ ஒருத்தர் ஒரு ஞானியாக இருந்து நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணி ஆக ஓகோன்னு சொல்லி வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வரவேற்க தான் செய்வாங்க. நீங்கள் எல்லா பிஸ்னஸையும் போட்டுன்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்க வெறுக்க தான் செய்வாங்க. அதனால என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணணும். உணர்ச்சிகள் இல்லாமல் எப்போவுமே நம்ம வந்து அசைவில்லாத தன்மையில் இருக்கணுங்கிறதெல்லாம் அப்படி ஒரு நிலை வந்து அப்படி ஒரு கற்பனை மாதிரில நீங்கள் அந்த கற்பனை தவறானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ மனசை பொறுத்த அளவில் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அதில் உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நல்லதுங்கிறது என்னென்னா செயலுக்கு தேவையானது. பயத்தினாலையும் உதவி இருக்குது, வருத்தத்தினால உதவி இருக்குது, கோபத்தினால உதவி இருக்குது. எல்லாத்தையுமே செயலுக்கு தேவைன்னு சொன்னால் அதுக்காக நம்ம கோபம் வந்துட்டுருந்ததுன்னா என்ன என்ன வேணாலும் செஞ்சிடலான்னு அர்த்தம் இல்லை. நமக்கு வந்து அதில் தர்ம நியாயங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் அந்த கோபத்தை கூட பயன்படுத்திக்கிடலாம். பயம் இருந்ததுன்னா பயத்தை கூட பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையுமே செயலோட செயல் தான் நிர்ணயம் பண்ணணும். அந்த செயலுங்கிறது தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிடணும். உணர்ச்சிகளை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி ஒரு மாயை, அதாவது உணர்ச்சிகளை சரி பண்ணணுங்கிறது ஒரு மாயைன்னுட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு உணர்ச்சிகளை சரி பண்ணுற வேலையை விட்டுருக்கோம். எப்படியா இல்லை இப்போ இல்லை இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகி போயிட்டுது.
இப்போ இது வந்து நம்ம அது வந்து ஒரு ஃபிக்ஸட் ரோல் கிடையாது. அது நம்முடைய வசதி, எப்படி உங்களுக்கு எதுவும் தோணுதுன்னா அந்த மாதிரி பண்ணிடலாம். அது வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாது அப்படி பார்த்துக்கணும். உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகாது அப்படி பார்த்துக்கிட்டா சரிதான். ஏன்னா எல்லாமே வந்து நாம் என்ன ஒரு ஒரு அப்பியரன்ஸில் இருக்கணும்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவு பண்ணி உங்கள் அப்பியரன்ஸை நீங்கள் சுதந்திரமாக எடுத்துக்கிடலாம். அதை வந்து அவங்களுக்காக நான் தாடி வளர்க்குறேன், இவங்களுக்காக நான் தாடி வளர்க்குறேன் நீட்டெல்லாம் சொல்ல வேண்டும். உங்களுக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கிடுங்க. இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து யோகா நீட்டு சொல்லி யோக நிலைகள்ங்கிறதெல்லாம் சில இதுகள்லாம் இருக்கு. அந்த யோக நிலைகளில் வந்து அதில் யோக பயிற்சிகள் மூலமாக சக்கரங்களில் நீங்கள் வந்து சில சக்கரங்களில் நீங்கள் மனசை வந்து கோவிச்சிங்கன்னு சொன்னால் சில சக்தி நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சக்தி நிலைகள் கிடைக்கும் பொழுது சில ஒரு சராசரி மனிதனுக்கு தெரியாததெல்லாம் அந்த சக்கரங்கள் மூலமாக சில சக்திகள் பெற்று உங்களுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து அவர் ஃபாரின் கண்ட அநேகமாக இங்கிலாண்டில் இருப்பார் இல்லை யூஎஸில் இருப்பார்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டில் இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவருடைய பிரதர் வந்து நம்மளோட தொடர்போடு இருக்கிறாரு. இப்போ அவர் அந்த அவருடைய பிரதர் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், எதிர்காலத்தில் நமக்கு என்னெல்லாம் நடக்குதுமோ அதெல்லாம் முன்னோக்கிட்டே எனக்கு தெரியணும் இன்னும் சொல்லி அவருக்கு சில விசேஷமான பயிற்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் இந்த மாதிரி சக்கர தியானங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் பொழுது சில சக்திகள் நமக்கு கிடைக்கும். இப்போ அவர் எவ்வளவு ஒரு 12 வருஷம் ட்ரை பண்ணியிருக்காரு, 12 வருஷம் முயற்சி பண்ணி அந்த நிலை அவருக்கு கிடச்சிட்டு உடனே அவர் வந்து அவர் அப்போ எப்படி சந்தோஷப்பட்டிருக்கணும். அவர் என்னன்னு சொன்னால், அந்த பன்னெண்டு அந்த சக்ஸஸ் ஆன உடனே அவர் அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணி, தயவுசெய்து யாரும் இந்த முயற்சி பண்ணிடாது, நான் என்னதோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், தயவுசெய்து யாரும் இந்த பக்கத்துக்கு வந்துடாதுங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க வந்தால் இன்னும் சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் வந்து இப்போ நம்ம அந்த சில சித்தர்கள் நின்றுலாம் நம்ம இதுகள்லாம் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம், சில சக்திகள்லாம் இருக்கத்தான் செய்தோம் அவங்களுக்கு. அந்த சக்திகளை பயன்படுத்தி அவங்க பாட்டுக்கு தெருவில் வந்து எல்லா காரியங்களையும் பண்ண வேண்டியதானே, ஏன் ஒடிச்சு ஓடுறாங்க, மறைஞ்சு வாழ்கிறாங்க? ஏன்னா எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நமக்கு சக்தி வந்ததுங்கிறக்கா நம்ம என்ன ஒன்றாலும் பண்ணிட முடியாது. இப்போ உதாரணமாக இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து நாளைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி நமக்கு முன்னோட்டியே தெரியுதுன்னு வச்சுக்கோ, நிம்மதியாக இருக்க முடியுமா இன்னைக்கு? இப்போ நாளைக்கு ஒன்றும் வராதுன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம், நாளைக்கு வர்ற ஆபத்துக்கு இன்றைக்கி உங்களுக்கு தூக்கம் போயிடும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. அதாவது எப்படின்னு சொன்னால், நமக்கு தூரத்து பட்ச கண்ணு குளிச்சாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அதில் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆனவங்க வந்து அதை கடைசி வரைக்கும் அந்த எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னால், சக்ஸஸ் ஆனவங்களும் தயவு செய்யும் பக்கம் யாரும் வராதுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் வேண்டாத ஒரு பகுதியை எடுத்துக்கிடும். அதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகைக்கு அது தேவைன்னுட்டு எடுத்துக்க வேண்டியது. அதனால் அதெல்லாம் நம்ம நேரடியாக அந்த இடத்துக்கெல்லாம் போய் எல்லாமே இருக்குது, ஆனால் அதில் பொய்யின்னுட்டு சொல்ல முடியாது, உண்மையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டாத லிஸ்ட்டில் அதை சேர்த்துறணும். அவ்வளோ மனோலயம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் மனசை லயம் பண்ணுறதுனால தான் சக்திகள் கிடைக்கும். எப்படி அதாவது இப்ப நாம சொல்றேன் ஞானி என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க எவ்வளவு சொத்துனாலும் வச்சுக்கிடுங்க, நீங்கள் எவ்வளோ நாளும் டெவலப் பண்ணுங்க, யாருக்குமே கொடுக்க வேணாம், கடைசி வரைக்கும் நீங்களே வச்சுக்கிடுங்க. நீங்கள் மனசளவில் மட்டும் எனக்கு இது வேணும், இந்த உணர்ச்சி வேணும், அந்த உணர்ச்சி, அதுதான் உண்மையான நம்ம வந்து மாயைங்கிற சொத்து. அந்த சொத்தில் தான் நீங்கள்
எனக்கு வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால், எப்போவும் நாம் வந்து மகிழ்ச்சியாகவே இருக்கணும், எனக்கு வந்து எப்போவுமே அமைதியே இருக்கணும், டென்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மனோ ரீதியான சொத்துக்கள் மேலே ஆசைப்படுறோம். அந்த சொத்து தான் உண்மையான சொத்து, அந்த சொத்தை திறந்துருங்க அவ்வளோ. அதில் தான் நமக்கு இது மற்றபடி நீங்கள் உலகியல் ரீதியாக எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிடுங்க, அடுத்தவன் சொத்துக்கு மட்டும் ஆசைப்படுறேன். உங்கள் சொத்தோடு வச்சுக்கிடுங்க, நீங்கள் அடுத்தவனை மாதிரி வேணாலும் அடுத்தவனோட அதிகமாக கூட சொத்து சேருங்க. அடுத்து